The Palestinians have a right to live. The Palestinians have a right to have their own country. Israel was attacked. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றோடு பாலஸ்தீன மற்றும் இஸ்ரேலுக்கு இடையில் போர் தொடங்கி 27 நாட்களை கடந்திருக்கிறது. அமெரிக்கா எனப்படும் ஒரு அசுர நாட்டோடு கைகோர்த்து யுத்தம் செய்யக்கூடிய இஸ்ரேலை காசா எதிர்த்து நின்றிருப்பதானது உண்மையில் ஆச்சரியமான ஒரு விடயமே. காரணம், காசா என்பது ஒரு சிறிய நாடு. அந்த சிறிய நாடானது வல்லமை வாய்ந்த நாடுகளோடு சேர்ந்து இஸ்ரேலானது தாக்கும் போதும் கூட உயிர் பெற்றும் நின்றும் இஸ்ரேலை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லா. இந்த நிலையில் அப்பாவிகளான காசா மக்களுக்கு சார்பாக பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய பிரபல விளையாட்டு வீரர்களும் பிரபலங்களும் பல்வேறு விதமாக சார்பளித்து பல்வேறு காணொலிகளை வெளியிட்டதை நாம் அன்றாடம் சமூக வலைதளங்களில் பார்த்திருப்போம். அந்த வகையில் அண்மையில் சில தினங்களுக்கு முன்பு திரைப்பட இயக்குநரும் நடிகருமான அர்னால்ட் அவர்கள் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார். அவர் பாலஸ்தீன மக்கள் குறித்து இவ்வாறு குறிக்கிறார். பாலஸ்தீன மக்களுக்கு மட்டுமே அங்கே வாழ்வதற்கான முழு உரிமையும் இருக்கிறது. அது அவர்களுடைய சொந்த பூமி. அந்த அப்பாவி மக்களை இஸ்ரேலானது கொடூரமாக கொன்று குவித்து வருகிறார். இது இஸ்ரேலினது மனிதாபிமானமற்ற செயலாகும். இதனை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்று அந்த பதிவிலே கூறியிருக்கிறார். வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாகிக் கொண்டிருப்பதோடு பலரும் இதனை ஆதரித்து கமெண்ட் செய்து கொண்டும் வருகிறார்கள்.